தோன்றிய மொழிகளிலேயே முதன்மை மொழி, சிறந்த மொழி நம் மொழி, அதுவே தமிழ்மொழி. நான் பொதுவாக தமிழ் மொழியை ஓர் மர்மமான மொழி என கூறுவேன். ஏனென்றால் இந்த மொழியை பற்றி நீங்கள் புறநானூற்றில் ஆராய்ந்தால் அது தொல்காப்பியத்தை கை காட்டும், தொல்காப்பியத்தை ஆராய்ந்தால் அது அகத்தியத்தை கை காட்டும். இப்படி இந்த மொழியை பற்றி ஆராய ஆராய இதன் தரவுகள் அதிகரித்து கொண்டே செல்லும். தோன்றிய இடம் தெரியவில்லை, பயணிக்கும் காலமோ கணக்கில் இல்லை. நீங்கள் ஒன்றை படித்தால் அந்த நூலில் அந்த புலவர் கூறியதைப் போல என கூறிக்கொண்டே பட்டியல் நீளும். உலகிலேயே ஒரு மொழியை அன்னையாக வடிவமைப்பது என்பது எங்கும் நடைபெறாத ஒன்று. ஆனால் அதற்கும் மேலாக அந்த அன்னைக்கே ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருப்பது தமிழ் மொழிக்கே உள்ள தனித்துவம். தமிழ் மொழியின் ஆரம்ப கால எழுத்துக்கள், அதாவது ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இளைஞனாவதைப் போல தமிழின் இன்றைய இளமைக்கு காரணமான அன்றைய ஆரம்ப கால எழுத்துக்கள் இன்றும் உலகளவில் தொடர்ந்து கிடைக்கப் பெறுகின்றன. தமிழ் என்ற வார்த்தைக்கே அழகு, இனிமை, இயற்கை என பல பொருள்கள் உள்ளன. தமிழ் என்ற வார்த்தையில் வரும் லகரத்தை போல எந்த ஒரு மொழியிலும் நாவை மடக்கி இனிமையாக ஒலிக்கும் எழுத்துக்கள் ஏதுமில்லை. இப்படி இதன் சிறப்புகள் எண்ணிலடங்காதவையாக உள்ளது, நமக்கு பெருமை. இப்பொழுது இப்பாடலின் ஆசிரியரை பற்றி காண்போம். பெயர் சுப்பையா என்கிற சுப்பிரமணியன். பிறப்பு December 11, 1882. ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர். பாரதி பிறந்த வீடு. பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். வாழ்க்கை துணை செல்லம்மாள். புதுச்சேரி ஈஸ்வரன் கோயில் தெருவில் பாரதியார் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் வாழ்ந்த இல்லமாகும். அறியப்படுவது கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி. குறிப்பிடத்தக்க படைப்புகள் பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மற்றும் பல. பணி கவிஞர், எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர், பத்திரிகை ஆசிரியர். பாரதி 12 மொழிகளின் பரிச்சயம் இருந்திருக்கிறது. இவற்றுள் எழுத படிக்க தெரிந்தவை 7 மொழிகள் என்றும் மற்றவை பேசினால் அறிந்து கொள்ளக்கூடியவை. அதனால் இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது நுழையும் முன்னை பார்ப்போம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். தமிழ்மொழி வாலிய வாலியவே. தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாலியவே. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாலியவே.
ஏழு கடல்களால் சூழப்பட்டு நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்டு தமிழ் மொழி வாழ்க. இப்பொழுது அடுத்த பத்தியை காண்போம். எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக. அடுத்த பத்தியை காண்போம். தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ் மொழி ஒளிர்க. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, தமிழ் மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ் மொழி வாழ்க. அடுத்த பத்தியை காண்போம். வானம் அறிந்த தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க. நன்றி.